கொரோனா தடுப்பு மருந்து வழங்கப்பட்டுள்ள தன்னார்வலர்களுக்கு இதுவரை எந்த பக்க விளைவுகளும் ஏற்படவில்லை என்று சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழக அரசு ஆதரவோடு நடத்தப்படும் 108 ஆம்புலன்ஸ் வாகன ஓட்டுநர்கள் மற்றும் மருத்துவ உதவியாளர்கள் பணிக்கான நேர்முக தேர்வை அமைச்சர் விஜயபாஸ்கர் தொடங்கி வைத்தார். இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கொரோனா காலத்தில் 108 ஆம்புலன்ஸ் சேவை மிகவும் பாராட்டுதலுக்குரியது என்றார். தமிழகத்தில் பல்வேறு தளர்வுகள் அறிவிக்கப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் சமூக இடைவெளி மற்றும் முகக்கவசத்தை கண்டிப்பாக அணிய வேண்டும் என்று அமைச்சர் கேட்டுக்கொண்டார். மேலும் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தால் உருவாக்கப்பட்ட கொரோனா தடுப்பூசி மருந்து தன்னார்வலர்களுக்கு செலுத்தப்பட்டதாகவும் அவர்களுக்கு இதுவரை எந்தவித பக்க விளைவுகளும் ஏற்படவில்லை எனவும் அமைச்சர் விஜயபாஸ்கர் கூறினார். மேலும் கூடுதலாக தன்னார்வலர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு பரிசோதனை செய்யப்பட உள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். சேவை இன்றைக்கு கூட ஒரு நாளைக்கு 15,000 அழைப்புகளை இன்றைக்கு மாநில அளவில் பெறுறோம். ஒரு 4,000 பேரை வந்து இன்றைக்கு அதில் 4,000 பேரை வந்து இன்றைக்கு தினமும் ஒவ்வொரு வினாடியும் இன்றைக்கு 108 நாள் அவர்கள் வந்து பயனடைந்து கொண்டிருக்கிறார்கள். ஆக இந்த 108 சேவை என்பது ஒரு மகத்தான சேவை. முதலமைச்சர் சொல்வது போல சமூக இடைவெளி, மாஸ்க் மாஸ்க் மாஸ்க், அதை கண்டிப்பாக நீங்கள் அணிய வேண்டும். அரசுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். உங்கள் நலனுக்காக, உங்களுடைய நன்மைக்காக நீங்கள் கண்டிப்பாக மாஸ்க் அணிய வேண்டும் என்பதை நான் மீண்டும் வலியுறுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். உங்கள்கிட்ட சொன்ன இங்கிலாந்தினுடைய கோவிஷீல்டு அந்த வேக்சினுடைய அந்த ட்ரையல் வந்து நம்ம வந்து சென்னையில் அரசு ராஜீவ்காந்தி மருத்துவமனை மற்றும் பொது சுகாதாரத்துறை சார்பில் அந்த வேக்சின் ட்ரையல் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம்.